So, வெங்காய தாள் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதா இல்லையா இது வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியன் சொல்லுவாங்க இல்ல கிரீன் ஆனியன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது மெயின்லி பாத்தீங்கன்னா சைனீஸ் டிஷ்ல தான் நிறைய வந்து போடுவாங்க ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுல இப்போ சோ இதே வெங்காய தாள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மெயின்லி பாத்தீங்கன்னா இது வந்து பச்சையா வந்து யூஸ் பண்ணலாம் குக் பண்ணி வந்து சாப்பிடலாம் ரெண்டுமே வந்து சாப்பிடக்கூடியதான் இதுல வந்து ரொம்ப 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 சத்துக்கள் இருக்கு இது பாத்தீங்கன்னா இது வந்து கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நல்லது வயிற்று ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லது சுகர் ப்ரெஷர் எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு மெடிசன் இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் இருக்கு ஆன்டி வைரல் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட உடம்புக்கு வந்து மேக்சிமம் வந்து இது வந்து வெங்காயத்துலேருந்து வர்றதில்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் ஒரு பாட்டில் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து வளர்ந்து வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் கட் பண்ண வளர்ந்துட்டே இருக்கும் நான் வந்து வளர வச்சு அது வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கேன் நம்ம வந்து வாங்குறத விடவும் வந்து நம்ம வீட்டிலே வந்து வச்சு வளர வச்சுருக்கிறது இன்னும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இன்னும் இந்த டைம் வந்து என்கிட்ட கிடையாது ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து உங்கள் வீட்டிலே வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட பார்வை திறனுக்கு ரொம்ப நல்லது இது வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட காமனாக இருக்கிற கோல்டு அப்புறம் ஃப்ளூ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாப்பிட்டுட்டு வந்து அந்த மாதிரி நோய்கள் வந்து அணுகாது இன்னும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நல்லது ஸோ அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்தது தான் இந்த வெங்காயத்தால் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸில் கட் பண்ணி போடுவாங்க பட் மற்றபடி வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுற மாதிரி குழம்புகள் இல்லை பொரியல் வந்து பண்ணுறது கிடையாது இது வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பொரியல் பண்ணினீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ரெண்டு கட்டு வந்து எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லலாம் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவோம் இல்லையா ஸோ கொஞ்சம் தான் நம்மளோட பாடிக்குள்ளாடி போயிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணினீங்க அப்படின்னா நிறையவே வந்து நம்ம எடுத்துக்குவோம் அதோட சத்துக்கள் வந்து நிறையவே கிடைச்சிடும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டிலே வந்து வளர வச்சு எடுத்தீங்கன்னா 100% ஆர்கானிக் ஈஸியாக வந்து வளரக்கூடியது ஸோ இப்போ வீடுக்குள்ளாடி போகலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீன்ஸ் வந்து நறுக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க எவ்வளோ வந்து குட்டியாக வந்து நறுக்க முடியுமோ அவ்வளோ நறுக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தாள் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிற பார்த்துடலாம் குட்டியாக நறுக்கிறேன் வெங்காயத்தாள் அப்புறமா பார்த்தீங்கன்னா வதக்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டன்லேருந்து நான் சிகப்பு மிளகாவாக எடுத்தது
கொஞ்சம் வந்து அது வாடினதுக்கு பிறகு வந்து எடுத்தது. நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து அரைக்கிறதுக்கு நான் பாதளவு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ வந்து குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளோட வெங்காயத்தாள் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். நம்ம நார்மலாக வந்து வெங்காய பொரியலெல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி ப்ராசஸிங் தான் இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் வந்து காய வச்சு வச்சு கடுகு இல்லை ஜீரகம் போட்டுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அப்புறமா வந்து பச்சை மிளகாய் போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதனால தான் போட்டுட்டு அப்புறமா வந்து தேவைக்கு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு வேக வைங்க. மூடி வைக்கிறது நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறதான், பொரியல் பண்ணுற டைம் மூடி வச்சு வேக வைங்க, தண்ணி விட்டு நீங்கள் வேக வைக்காதீங்க, ஏன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா அதோட ஆவி வந்து இந்த பாத்திரத்திலே வந்து தங்கிடும், திருப்பி வந்து அதிலே வந்து விழுந்துடும். நீங்கள் வந்து திறந்து வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா அதோட ஆவி வந்து மேலே வந்து போயிடும். ஸோ அதோட சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அதனால் மூடி வச்சு வேக வைங்க. ஸோ அதுக்குள்ளாடி நம்ம வந்து அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம். குறவரப்பாக தேங்காய், அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு. பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து விட்டுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹைலே வந்து வச்சுக்கோங்க. நார்மல் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்மிலே வந்து வைக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த நீர் சத்துக்கள் அருளாக இருக்குல்ல, நீர் பதம் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து தீயை வந்து ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தாள் வந்து வதங்கிடுச்சு, ரொம்ப எல்லாம் வதங்கி குழையெல்லாம் வேணாம், ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து கிரஞ்சியாக இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து போட்டுடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கு பிறகு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் போட்டு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வந்து வைக்காதீங்க, தேங்காய் வந்து ரொம்பவெல்லாம் சூடானால் அதோட சத்துக்கள் வந்து போயிடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் பண்ணிடலாமா? சூப்பவாக அட்டகாசமான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வெங்காயத்தாள் பொரியல் வந்து சூப்பவாக ரெடியாக இருக்கு. சொல்லக்கூடிய ஒரு வெங்காயத்தாள் பொரியல் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து இப்போ வாழை வந்து பெஞ்சிட்ருக்கு, சுட சுட மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு குழம்பு இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது இருந்து இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன். இன்னும் பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து பொரியல் வெஜிடபிள்ஸ் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றதோடும் இது வந்து சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து இந்த மாதிரி பொரியல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வைப்பீங்க. அவ்வளோ வந்து டேஸ்டான ஒரு பொரியல். இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு இன்னும் வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து போட்டுட்ருக்கேன்.
செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்னையோட ஸ்பெஷலான வெங்காய தாள் பொரியல், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.